துணைகளை மாற்றிக்கொள்ளும் ஆபத்தான விளையாட்டு சென்னையில் நடப்பது அம்பலமாகியுள்ளது மேலும் நட்சத்திர ஹோட்டல்கள் கடற்கரைகளில் பதிவு செய்யப்பட்ட புகைப்படங்களும் வீடியோக்களும் கசிந்துள்ளன வசதி படைத்த ஜோடிகள் ஓரிடத்தில் கூடி தங்களுடைய கார் சாவியை குழுக்கள் செய்து கையில் சிக்கும் கார் சாவியை கொண்டு ஜோடிகளை மாற்றிக்கொள்ளும் நிகழ்ச்சிகள் சென்னையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக செய்திகளும் வெளியாயின ஆனால் டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களின் உதவியுடன் துணைகளை மாற்றிக்கொள்ளும் அந்த ஆபத்தான விளையாட்டு இப்போதும் நடப்பதாக சில ஆதாரங்கள் வெளியாகியுள்ளன அப்படிதான் சென்னை ஈசிஆர் சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் எடுக்கப்பட்டுள்ள புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களின் பின்னணி தற்போது அம்பலமாகி உள்ளது மீவி என்ற டேட்டிங் செயலி மூலம் துணை மாற்றும் ஆபத்தான விளையாட்டு நடக்கிறது என்கிறார்கள் இந்த விளையாட்டில் அனுபவம் அமைந்தவர்கள் சென்னையை சேர்ந்த நாற்பது வயது கொண்ட தொழிலதிபரும் அவரது மனைவியும் இந்த துணை மாற்ற விளையாட்டை நடத்தி வருவதாகவும் அடையாளப்படுத்த விரும்பாத ஒருவர் தொலைக்காட்சியில் சில ஆதாரங்களை பகிர்ந்துள்ளார் மீவி செயலி மற்றும் முகநூல் பக்கத்தின் மூலம் துணை மாற்று விளையாட்டு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்களில் முதலில் ஜோடிகளின் சந்திப்பு நடக்கும் இரண்டாவது நிகழ்ச்சியை நடத்தும் நிர்வாகிகளின் வீடுகளில் கெட் டுகெதர் ஏற்பாடு செய்யப்படுகிறது அதன் மூலம் தம்பதிகளுக்குள் இடையே நல்ல அறிமுகம் ஏற்படுகிறது பின்னர் தான் தம்பதிகளின் விருப்பத்திற்கு ஏற்ப வெளியூர் சாகச பயணங்கள் ஏற்பாடு செய்யப்படுகிறது தனிமையில் இருக்கும் வீடியோக்களையும் ஆடியோக்களையும் பதிவு செய்து வாட்ஸ்அப் குழுக்களில் பயிரப்படுகிறது ஆடியோ வீடியோவை பார்க்கும் வசதி படைத்த ஜோடிகள் துணை மாற்று விளையாட்டில் பங்கேற்க தூண்டப்படுகிறார்கள் சென்னையை தாண்டி டெல்லி பெங்களூர் ஆகிய நகரங்களிலும் இந்த துணை மாற்று கும்பல் கிளையை விரித்துள்ளது தெரிய வந்துள்ளது யாருடன் வேண்டுமானாலும் ஜோடியாக அமர்ந்து சரக்கடிக்கலாம் சுற்றலாம் விளையாடலாம் என்பதால் இது தவறு இல்லை என்றும் மகிழ்ச்சியாகவே இருக்கவே இந்த ஏற்பாடு என்றும் கூறி ஏற்பாட்டாளர்கள் உசிப்பேற்றுகிறார்கள் குறிப்பாக திருமண பந்தத்தை விட்டு தனிமையில் வசிக்கும் ஆண் பெண்களையே இந்த கும்பல் குறிவைத்து செயல்படுவது தெரியவந்தது சென்னையில் ஆடம்பரமான கார்களில் வலம் வரும் இந்த கும்பல் தினமும் ஒரு துணையுடன் சுற்றுவதும் தெரிய வந்துள்ளது தனியரை எடுத்து உல்லாசமாக இருக்க வாய்ப்பில்லாதவர்கள் சொகுசு காரிலேயே தனிமையை அனுபவிப்பதாகவும் இதன் விளையாட்டில் ஈடுபடுபவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் தன்னுடைய தன்னுடன் ஆடி பாடி மகிழ்ச்சியாக இருந்த துணைக்கு பெண்மணி ஒருவர் நன்றி சொல்லும் ரகசிய வீடியோவும் வெளியாகியுள்ளது இது ஜஸ்ட் டைம் பாஸ் என்று ஒரு தரப்பினரும் இது கலாச்சார சீரழிவு என்று இன்னொரு தரப்பினரும் விமர்சிக்கிறார்கள் தெரியாத துணையுடன் செல்லும் போது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் மிரட்டி பணம் பறிக்கப்படலாம் என பல்வேறு ஆபத்துகளை கொண்ட இந்த விளையாட்டை போலீசார் தடுத்து நிறுத்துவார்களா இந்த வினோத கும்பல் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என்பது பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி